हेलो फ्रेंड्स, என்னோட பேர் சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சாஃப்ட்வேர் யூடியூப் சேனல். ஸோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஓட்டர் ஐடி கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லிங்குக்கு நீங்கள் போய்க்கோங்க. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக வந்திருக்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இது நீங்கள் ஒரு ஆர்டராக நினச்சிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் ஒரு ரிக்வஸ்ட் தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் ஸோ இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் சாஃப்ட்வேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, நீங்கள் இந்த லிங்க்கு போனவுடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஐடி இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்ளிகேஷன் ஐடியை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ண பிறகு இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி நண்பா, கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் அப்ளிகேஷன் ஐடி இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்தோடனே உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சீரியல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இதை இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் ஐடியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஸ்டேஜ் ஓவர், அதாவது டேட்டா என்ட்ரி வந்து ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, அதாவது நம்ம அப்ளை பண்ணது வந்து ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து ஸ்கேனிங் கம்ப்ளீட்டட் அண்ட் செக்லிஸ்ட் பிரிண்டட் அண்ட் வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அண்ட் பூத் லெவல் ஆஃபீஸஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ் தான். மொத்தம் 1, 2, 3, 4, 5 ஸ்டேஜ் நம்ம க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 5 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு வந்துடும். அது பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலமாக வரும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இபிஐசி நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணோடனே நீங்கள் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் அல்லது சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்டர் மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஓட்டர் ஐடி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், டவுட் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்களா, கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மூலமாக சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம தமிழ் சாஃப்ட்வேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.